ஏசாயா 45:3 ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்போது ஏசாயா 43:5 கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட பேசினார். கடந்த 6 மாதங்களாக ஏசாயா 43:5 கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலேயும் ஏசாயா 43:5 முதல் பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாவீது ராஜாவுடைய ஒரு அனுபவத்தை பார்த்தோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மலை இடுக்கின் ஊடே நாம் நடக்க வேண்டியதாக இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் எந்த விதமான தீமைக்கும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் பல காரியங்களால் நமக்கு பயம் வரும். நேற்று ஒரு சகோதரர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார் வெளிநாட்டிலிருந்து. இப்படி நான் என்னுடைய பிளட் டெஸ்ட் பண்ணேன், என்னுடைய ரத்தத்தை பரிசோதித்தேன், இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. இது இயற்கை. சில வேளைகளில் நம்முடைய சரீர பலவீனங்களை குறித்து நினைக்கும்போது, குடும்பத்தாருடைய சூழ்நிலைகளை குறித்து நினைக்கும்போது பயமாக இருக்கும். எல்லாரும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு பேசுகிறாங்க. ஜிஎஸ்டின்னா நமக்கு என்ன என்று புரியலை, ஆனால் அநேருக்கு பயமாக இருக்குது. நீ எப்படி இருக்குமோ தெரியலையே. தொழில் முனைவோருக்கு பயமாக இருக்குது, வாங்குவோருக்கு பயமாக இருக்குது, டிவி பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்குது. பல சூழ்நிலைகளில் நமக்கு இந்த பயம் என்று வருகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் இந்த பயத்துக்குரிய ஒரே ஒரு அனெக்டோட், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், இதை உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கார், ஈசா கிட்ட, யாக்கோபுட்ட, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, பயப்படாதீங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன். பவுல்கிட்ட மாத்திரம் 7 முறை ஆண்டவர் சொல்கிறார், பல நெருக்கங்கள் இடுக்கண்களில் வரும்போது நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். சிங்கக்கெபிகள் நம்ம தூக்கி போட மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாங்க, பவுலியும் சீலாவையும் சிறைச்சாலையில் போட்டாங்க. பிரியமானவர்களே, சிங்கக்கெபியே வராது, சிறைச்சாலையே வராது, நெருக்கமே வராது என்றல்ல. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். தேவன் நம்ம கூட இருந்தால் தான் பரலோகம். பரலோகம் என்பது ஏதோ வானத்துக்கு மேலே இருக்கு என்றல்ல. வானம் என்பது என்ன என்று நமக்கு தெரியாது. அந்த வானத்துக்கு மேலே பரலோகம் என்று இருக்கிறது என்றல்ல. தேவன் எங்கே இருக்கிறாரோ அது பரலோகம். நம்ம கூட சிறைச்சாலையில் தேவன் இருந்தால் அது பரலோகம். பிரியமானவர்களே, சிவந்த சமுத்திரம் வரலாம், யோர்தான் வரலாம், வனாந்திரம் வரலாம், இதெல்லாமே வரலாம். வராது என்று சொல்ல மாட்டேன். யோர்தானே வராது, சிவந்த சமுத்திரமே வராது என்றல்ல. பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்.
அப்போ அவர் பயப்படாதே என்று சொன்னால் சில வேளைகளில் நம்ம பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். பயப்படுற சூழ்நிலையே வரலன்னா சும்மா பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும், நம்முடைய குடும்பத்தில் வரும், வேலை வாய்ப்புகளில் வரும், நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளில் தான் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாத பயப்படாத. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்து இடங்களில் குறிப்பாக இன்றைக்கு ஐந்து குறிப்புகளாக, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன்னோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பாக கொடுத்த அந்த வாக்கு தத்தம் தியானத்துக்காக இந்த வருஷத்தினுடைய ரெண்டாவது பகுதியை ஆரம்பிக்கிறோம், ஏழாவது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஐந்து குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எரேமியா 30:11 எரேமியா 30:11 அங்கே தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை காப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற ஏசாய 43:2 வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது, நான் கூட இருப்பேன், நீ பயப்படாத, உன்னை காப்பதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக. அங்கே எரேமியாவுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவன் சத்தியத்தை பேசுகிறபடினாலே ஜனங்கள் அவனுக்கு குரோதமாக இருக்கிறார், மக்கள் ஊழியர்கள் அவனை குரோதமாக எழும்புகிறார், தீர்க்கதரிசிகள் அவனை குரோதமாக எழும்புகிறார், முரட்டாட்டம் உள்ள ஜனம், நீ பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன், உன்னை காப்பதற்காகவே நான் அவன் கூட இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசின கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும், நீ அக்னியினூட நடக்கும்போது நாம் கூட இருக்கேன், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நாம் கூட இருக்கேன், அது உன் மேலே புரளாது, அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது, அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது, நான் தான் கூட இருக்கிறேன்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 28:15 ஆதியாகமும் 28:15 அங்கே யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். புதிய சூழ்நிலைக்கு போகிற, புதிய தேசத்துக்கு போகிற, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீ பயப்படாது. எதற்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்? உங்களை பாதுகாக்கும்படியாக, தீமைக்கு விலக்கி காக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக. அப்போ முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தைரியம் வரும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், தண்ணீரின் வழியாக நடந்தாலும் சரி, அக்னியை கடந்தாலும் சரி, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். எதற்காக தேவன் நம்ம கூட இருக்கிறார், சீஷர்களோடு கூட இருக்கிறார்? நம்மை பாதுகாப்பதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக யாத்திராகமம் 3:12 யாத்திராகமும் 3:12 அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே பயப்படுறான், மோசே பயப்படுறான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன்,
நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ரெண்டாவது, நம்மை கொண்டு கர்த்தர் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். நம்மை அவர் தான் ரட்சிக்கிறார், நம்மை அவர் தான் அழைத்திருக்கிறார், நம்மை அவர் தான் அனுப்புகிறார். இந்த ஊழியத்துக்கு என்ன யார் கொண்டு வந்தால் அவர் கொண்டு வந்தார். அவர் நம்மை அழைக்கிறார். அன்றைக்கு யார் மோசையோடு கூட பேசினா? தேவன் பேசினார். அப்போது பிரியமானவர்களே, உன்னை உன் அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எப்போ அவர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதோ அப்போ நம்ம அறிந்து கொள்ளலாம், தேவன் நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார். நான் தான் உன் கூட இருந்தேன், நான் தான் உன்னை அனுப்புனேன், நான் தான் இதெல்லாம் செய்கிறேங்கிறது இப்படி தேவன் பக்கத்துலேயே இருக்க மாட்டார். நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும். என்றைக்கு தேவன் நம்ம கூட பேசின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதோ அப்போ நம்ம அறிந்து கொள்ளலாம், தேவன் கூட இருக்கார், அவர் சொன்னதை செய்கிறார், அவர் சொன்னதை செய்கிறார். நாம் மாத்திரம் தேவன் நம்ம கூட இருக்கிற விதமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் தேவன் நம்ம கூட இருக்கிற விதமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் அவர் கூட இருந்தால் அவர் நம்ம கூட இருப்பார். நாம் அவர் கூட இல்லாவிட்டால் அவர் நம்ம கூட இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ மோசே தேவன் அழைத்தார், மோசே தேவ சத்தத்தை கேட்டார், தேவ சத்தத்தை நிறைவேற்ற புறப்பட்டார். எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கென்று நம்ம ஒப்பு கொடுக்குறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கலக்காமல், அந்த அளவுக்கு தேவன் நம்ம கூட இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், நல்ல தேவன். அவர் இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் இஸ்ரவேலுக்கு தம்முடைய ஜனத்துக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், உங்களுக்கு அவர் நல்லவராகவே இருப்பார், அவருடைய தீமை ஒருபோதும் காணப்படாது. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. நம்மளாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரா மாட்டாரா நடக்குமா நடக்காதான்னு சொல்லி அவரை போய் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடாது, அவரை போய் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடாது, அவர்கிட்ட போய் நம்ம பேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது. சரி ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வரேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவீர், எனக்கு இப்போ வேலையில் எனக்கு இவ்வளோ மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு எவ்வளோ தருவீர், என்னை காப்பாற்றுவீரா மாட்டீரா, சரி கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் நான் நம்ம கூட வந்து ஊழியம் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீர் நடத்துவீரா நடத்த மாட்டீரா, நடத்துனீர்னா சரி உங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறேன், நீ நடத்தலைன்னா நான் பழைய வேலைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனை நம்ம பரீட்சை பார்க்க முடியுமா, டெஸ்ட் பண்ண முடியுமா? உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றிருக்குது. பிரியமான், என்றைக்கு நம்ம தேவ சத்தத்துக்கு முற்றுமாய் ஒப்பு கொடுக்குறோமோ அன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற ஊழியம் என்றல்ல, எந்த காரியத்தில், ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் கூட இருக்கிறேன், ஆனால் உங்களை தெரியும் கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். ஒரு வேலையாக இருக்கட்டும், வெறும் ஊழியம் என்றால், மோசேனுடைய காலத்தில் அது அவனுக்கு ஒரு பணியாக ஆண்டவர் கொடுத்தார்,
ஆனால் ஊழியன்றல்ல என் வாழ்க்கை என்னுடைய திருமணமாக இருக்கட்டும். இது ஆண்டவர் பேசுகிறாரு, இது ஆண்டவருடைய சித்தம். தைரியமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு செய்யுங்க, அவரை டெஸ்ட் பண்ணாதீங்க, அவர்கிட்ட போய் பேரம் பேசாதீங்க. ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய உடன்படிக்கையின் தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை அழைத்த அழைப்பு வெறும் முழு நேர ஊழியம் என்றல்ல, நம்மை அவர் அழைத்த அழைப்பை கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அவர் நம்ம கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு. பிரியமானவர்களே, அப்போது கர்த்தர் நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக, அதை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக நம்ம கூடவே இருக்கிறோம். என் கூட இதுவரைக்கும் இருக்கேன் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவருக்கு என்ன கர்த்தரை கொடுக்குற கிருபையை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். அவர் போகின்றால் போகிறேன், வாயின்றால் வருகிறேன். இன்றைக்கி இந்த செய்தியை பேசுனா பேசுகிறேன், நான் கர்த்தருக்கு சத்தத்துக்கு கேட்குறேன். எனக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்களும் அந்த உறுதி கொள்ள வாங்க. உங்களுடைய போதகனாக அன்பின் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன். அவர் அன்றைக்கு மோசேயை பார்த்து சொல்கிறான், பயப்படுறான். என்னென்ன போனால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தெரியலையே, பயப்படுறான். நான் சொன்ன மாதிரி பல சூழ்நிலையில் பயம் வரும். இது வெறும் ஊழியத்துக்கு என்றால் ஐயோ திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ பயமாக இருக்கு. நான் உன் கூட இருக்கிறேன், நீ மாத்திரை தான் என் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடு, நான் உன் கூட இருப்பேன். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விளக்கி சொல்ல நேரமில்லை, குறிப்பை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். மூன்றாவது நியாயாதிபதிகள் 6:16. அங்கேயும் கிதியோனை பார்க்குறோம், பயந்துகிட்டு இருக்கிறான். எரேமியா ஆட்களை நினச்சி பயப்படுறான். அவனை காப்பதற்காக கூட இருப்பேன்னு சொன்னார். மோசே பார்வோனை குறித்து எகிப்தை குறித்து பயப்படுறான், நான் அவன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். இங்கே கிதியும் சத்துருக்கள் நிமித்தமாக பயப்படுறான், மீதியானியர் நிமித்தமாக பயப்படுறான். பயந்து போய் அவனுடைய வெள்ளாமையை அறுத்து அவன் போரடித்து அவனுடைய கோதுமையை அவன் எடுக்கிறதுக்கே பயப்படுறான். சத்துரு வந்து அழிச்சு போட்டுருவாங்க. வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயம் வருது பார்த்தீங்களா? அவன் ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கிறதுக்கு அவன் பயப்படுறாங்க. அவன் ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கிறதுக்கு அவன் பயப்படுறான். பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், அவன் பயந்ததுக்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய் என்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போய் மனுஷரை முறிய அடிக்கணும் என்றல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள் வரும், சத்துருக்கள் வரும். நமக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, நம்முடைய தரிசனத்துக்கு விரோதமாக பல சத்துருக்கள் வருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன். எதற்காக உன் கூட இருக்கேன்? எரேமியாட்ட சொன்னார், உன்னை பாதுகாப்பதற்காக கூட இருக்கேன். மோசேட்ட சொன்னார், நான் உன்னை அழைச்சிருக்கேன் பாரு, அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறார். இங்கே கிதியோன்ற சொல்கிறாரு, நீ இது ஒண்டியாக இருக்கேன்னு பயப்படாத, சத்துருக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு பயப்படாத, நான் உன் கூட இருந்து நீ ஒருவனா அவங்க எல்லாரையும் முறிய அடிப்பேன். அவங்கள முறிய அடிப்பேன், அவங்க முறிந்து போகும்படியாக அவங்கள விரட்டி அடிப்பேன். பிரியமானவர்களே, நமக்கு சத்துருக்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நம்முடைய சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல, புதிய ஏற்பாட்டில் அந்தகார சக்தி, பலவிதமான பிசாசினுடைய கிரியைகள்.
நமக்குள்ளாக உள்ள சுபாவ கேடுகள் இதெல்லாம் நமக்கு சத்து. சமீபத்தில் ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு செய்தியினுடைய ஒரு சின்ன குறிப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னா அதுக்கு என்ன அடையாளம்? வீடு வாங்கினா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற அடையாளமா? அதான் எல்லோரும் வீடு வாங்குறாங்களே, அவங்க தெய்வங்களும் அவங்கள ஆசீர்வதித்திருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வேலை கிடைச்சா கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னு அடையாளமா? திருமணம் நடந்தால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னு அடையாளமா? அது அந்த தெய்வங்களும் தான் அந்த காரியங்களை செய்ததாக அவங்க சொல்கிறாங்களே. அவங்களுக்கும் திருமணம் நடக்கும், அவங்களும் பைக் வாங்குறாங்க, அவங்களும் வீடு கட்டுறாங்க, அவங்களும் கார் வாங்குறாங்க, அவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கி, அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கும் நல்ல பிள்ளைகள் இருக்குது. அப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் இருக்கிற குறைகள், என்னென்ன காரியம் குறை இருக்குது, ஒரு தெய்வீக சுபாவத்தில் ஒரு குறை இருக்குது, ஒரு கோபத்தில் குறை, ஒரு கோபம், முற்கோபம், இல்லைன்னா ஒரு பொய், இல்லைன்னா ஒரு விசுவாச பலவீனம், அதை எனக்கு கர்த்தர் சுட்டி காட்டி அதுலேருந்து ஜெயம் தந்துக்கிட்டே இருக்கிறார். இது வேறு எந்த தெய்வமும் செய்யாது. வேறு எந்த தெய்வம் இப்படி என்ன ஆசீர்வதிக்கிறாரு, என்ன நம்ம சுபாவத்தை மாற்றுறாரு, என்ன தேவனை போல மாற்றிட்டு வர்றாரு என்று எந்த தெய்வமும் சொல்ல. நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நம்ம முறிய அடிப்போம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற சுபாவ கேடுகள், பெருமையான பேச்சு, அகம்பவம், அகம்பவமான பேச்சு, பிரியமானவர்கள் அகம்பாவம் என்றால் அகத்தில் இருக்கிற பாவம், ஒரு சூழ்ச்சி, ஒரு மாய்மாலம், இதெல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள். கர்த்தர் நம்ம கூட இருந்து இந்த சத்துருக்களை எல்லாம் முறியடிக்க உதவி செய்வார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிற சத்து, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, மனுஷரோடு நமக்கு யுத்தம் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற அகம். நிறைய பேருக்கு தங்களுக்கு அகம்பாவம் இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் தங்கள் வெள்ளப்படவை கட்டணும்னா பரிசுத்தவான்கள் நினச்சிக்குவாங்க. நிறைய பேர் தங்கள் மீசையை எடுத்தோன்னா பரிசுத்தவான்கள்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் பேசுகிறதெல்லாம் பெருமையாக பேசுவாங்க, மேட்டுமையாக பேசுவாங்க, பொய்யா சாதாரணமாக பேசுவாங்க. அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், நிச்சயமாக இரு. அப்போ அந்த பெருமை இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியாது. அந்த பெருமையை அவங்களால அழிக்க முடியாது, அந்த பெருமையை அவங்களே வளர்ப்பாங்க. சிலருக்கு பணத்தினால பெருமை வரும், சிலருக்கு படித்ததுனால பெருமை வரும், சிலருக்கு நல்ல குடும்பம் அமைந்ததுனால பெருமை வரும், சிலருக்கு பெரிய ஊழியம் இருக்கிறதுனால பெருமை வரும், சிலருக்கு தாங்க பரிசுத்தம் போல் காட்டிக்கிறதுனாலே பெருமை வரும். அந்த பெருமையிலே பெருமை, பெரிய பெருமை. அது ஒரு தத்துவ ஞானி சொல்லுகிறார், நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று பெருமை கொள்வது தான் பெருமையிலேயே கொடுமையான பெருமை. அது ஆங்கிலத்தில் ஹம்புல் ப்ரைடு, ஹம்புல் ப்ரைடுமாங்க. நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று பெருமை கொள்வது தான் பெருமையிலேயே பெரிய பெருமை என்று சொல்லுவோம். அப்போ நம்முடைய சத்துருக்களை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்முடைய சத்துருக்களை நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன சத்துரு இருக்கு? நான் ஊழியம் செய்கிறதுனால பெருமை வருதா? பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கடந்த நாட்களில் ரெண்டு காரியத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஒரு பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டார், வாலிப பிள்ளை. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாலிப பிள்ளை, எங்கள் அப்பா அடிச்சிட்டார். அவங்க அப்பா யார்? குடிகாரன். குடிகாரன் அந்த பிள்ளையை அடிச்சிட்டான். அதை அந்த பிள்ளை வருத்தப்பட்டுச்சு. இன்னொரு பிள்ளை, எங்கள் வீட்டில் இப்படி அடிச்சிட்டாங்கன்னு. அடித்தது யார்? ஊழியக்காரன். ஊழியக்காரனும் அடிக்கிறான்,
குடிகாரனும் அடிக்கிறான். சுபாவத்தில் மாற்றமே கிடையாது. ரெண்டு வாலிப பிள்ளைங்க வந்து வந்து சொல்லிட்டு போனாங்க, என்ன இவன் குடிகாரன் அவன் ஊழியக்காரன், அவ்வளோதான் வித்தியாசம், ஆனால் சுபாவ கேடு ஒரே மாதிரி இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கிறது நம்ம தான். நம்ம நிறைய பேர் சத்துரு சத்துருன்னு பைபிளில் சொல்லி, வீட்டாரே சத்துரு, வீட்டாரே சத்துரு, வீட்டாரே சத்துருங்கிற, நமக்கு சத்துரு நம்ம தான். நம்முடைய சுபாவங்க தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் குள்ள நரிகளையும் பிடிங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் எங்களை போல மாற்றும், இன்னும் என்னென்ன குறை இருக்குது. அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா, அதுக்கு கூட இருந்து நம்ம கூட இருந்து நம்முடைய சத்துருக்கள் மேலே நமக்கு ஜெயம் தர்றார் அப்படின்னா, நம்முடைய சுபாவத்தை தெய்வீக சுபாவமாக நம்மை அவரை போல மாற்றுவார். தயவு செய்து இந்த நாட்களில் உள்ள மாடர்ன் பிரசங்கங்களை கேட்டு கார் தர்றது, மோர் தர்றது, பிரியமானவர்களை இதெல்லாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் நினச்சிடாது. இது எல்லா மதத்துலேயும் நடக்கும், எல்லா மதத்துலேயும் நடக்கும். இன்றைக்கு ஆசீர்வாதம் என்றால் ஊழியத்தில் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க. முன்பெல்லாம் ஊழியம் என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. இப்போ ஊழியம் என்று சொன்னால் என்னென்னலாம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஊழியம்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வேலையை ராஜினாமா பண்ணும்போது உலக பிரகாரமாக எனக்கு இருந்த 3 டிகிரியை கூட நான் அந்த டிகிரியை கூட நான் வாங்காமல் வந்தேன். அந்த டிகிரிஸை கூட நான் வாங்காமல் வந்தேன். ஊழியத்துக்கு வரேன், ஊழியத்தில் நான் எம்ஏ நான் பிஎட் நான், எனக்கு எதுக்கு அந்த டிகிரி என்னது, டிகிரியை கூட வாங்காமல் வந்தேன். பெருமைக்காக சொல்ல, இன்றைக்கு காலம் அப்படியே மாறிடுச்சு. ஊழியத்துக்குன்னு போனால் என்ன கிடைக்கும்? பிரியமானவர்கள், நம்முடைய சுபாவத்தின் மேலே நமக்கு கிடைக்கிற வெற்றியை தரும்படியாகத்தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். 4வதாக ஆதியாகமம் 31:3, ஆதியாகமம் 31:3, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஒரு காலகட்டத்தில் தேவன் ஒரு நோக்கோடு யாக்கோபை 16 அவை மன்னிக்கவும் பேர் சபாவிலேருந்து தகப்பனிடத்துலேருந்து பிரித்து எடுத்து அவங்க மாமா விட்டு கூப்பிட்டு போகிறார். சீரியா தேசத்துக்கு போகிறோம். இப்போ அவனை திரும்ப கூட்டி கொண்டு வர்றார். அப்போ அங்கே இருக்கும்போது சொல்கிறாரு, அவன் பயப்படுறான், மாமா என்ன பண்ணுவாரோ, மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்புறம் ஆடு மாடுலாம் நிறையா வந்துடுச்சு, ஒட்டகம்லாம் எல்லாத்தையும் கூட்டி அப்படியே ஓடி வர, முந்தி தனியாக ஓடி வந்துட்டான். இப்போ திரும்ப இங்கேருந்து எப்படி ஓடுறது, இவ்வளோ பே இப்போ ஆட்களையும் கூட்டு போகணும், எப்படி இருக்குமோ தெரியலை. பிரியமான இப்போ ஆண்டவர் பயப்படுற இந்த யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபை நீ பயப்படாது. தனியாக வரும்போது அது ஒரு பயம், இப்போ அவனுக்கு 4 மனைவிமார், 12-13 பிள்ளைங்க, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் வந்து ஒண்டி அவன் பட்டால போனால் போகிறோம், செத்தா சாவரன்னு ஓடிட்டான். இப்போ இவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு அதே வனாந்தரத்தில் போகணும், இவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு அதே வனாந்தரத்தில் போகணும். அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அங்கே லாம்பான், அவன் அந்த ஊருக்காரன், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எவ்வளோ பயங்கரமான பிரச்சனை, அவன் பயப்படுறான். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, யாக்கோபே நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ கண்டிப்பாக, நான் முன்பு அவன் 22 வருமுனால சொன்னார் நான் அவன் கூட இருப்பேன்னு, இப்போ சொல்கிறாரு திரும்ப நான் அவன் கூட இருப்பேன், நீ அந்த தேசத்துக்கு போய் சேர் மட்டும் நான் கூட இருப்பேன். இப்போ எதற்காக இருப்பேன்னு சொல்கிறாரு, உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படிக்கு உன் கூட இருப்பேன், என்ன வேணாலும் வரட்டும், எந்த வனாந்தரம் வரட்டும், நீ ஒண்டியா போறியா குடும்பத்தோட போறியாலாம் கவலை இல்லை, அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு, அவர் என்ன வாக்குத்தத்தை மன்னினாரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்று மட்டும் அவர் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பார். அவர் உங்கள் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக அதே ஆதியாகம் 26:5. ஆதியாகம் 26:5. இந்த தேசத்திலே வாசம் பண்ணி, ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நம்மை காப்பதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, நம்மை தம்மை போல மாற்றுவதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாக்கு தத்துவத்தை, நமக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமல்ல, ஒட்டு மொத்தமாக சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் உன் கூட இருப்பேன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் உன் கூட இருப்பேன். இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பாக சேலரிட் பீப்புள், மாத சம்பளம் வாங்கி ஊதியத்துக்கு உழைக்கிறவர், ஒரு அரசு துறையிலாக இருக்கலாம், வங்கியிலாக இருக்கலாம், தனித்துறை தனியார் நிறுவனத்தில் இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கலாம், ஒரு சபையில் இருக்கலாம், மாத சம்பளத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்காக பணி செய்கிறவர், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், உங்களை அந்த இடத்துல வைத்து கர்த்தர் ஆசீர்வதி, இந்த தேசத்தில் வைத்து உன்னை ஆசீர்வதிப்பாங்க. சொல்கிறா பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அங்கே ஜனங்கள்லாம் விரோதமாக இருக்கிறாங்க, இவன் ஒரு கிணறு வெட்டினா அவங்க தூத்து போடுறாங்க, உங்களுக்கு விரோதமாக அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வாதத்தை தடுக்க பார்க்குறாங்க. நான் வேலை பார்க்கும்போது எனக்கு விரோதமாக பெட்டிஷன் எழுதினார் ஒரு ஆசிரியர், அது பெரிய சாட்சி, கர்த்தர் அந்த இடத்துல ஆச்சரியமாய் மகிமைப்படுத்தினார். அப்போ உங்களுக்கு விடாத, நீங்கள் வெட்டுற கிணறை தூப்பாங்க, நீங்கள் போடுற ஒரு ப்ராஜெக்டை குறித்து மோசமாக பேசுவாங்க, உங்கள் ஸ்கூலில் இருக்கும், உங்கள் காலேஜில் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்ல, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, இந்த மக்கள் மத்தியில் உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லு, நான் உன் கூட இருக்கிறேன், அவங்க கண்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதி, காப்பேன், வெற்றி தருவேன், வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்துவேன், உன்னை என்னை போல மாற்றுவேன் எல்லாம் சொன்னார். ஒட்டு மொத்தமாக சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கூட இருக்கிறேன். அதே அதிகாரம் பிரியமானவர்களே 24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, திரும்ப சொல்கிறார் பாருங்கள், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வாசம் பண்ணுற தேசத்தில், உங்களுக்கு விரோதமாக அங்கே சத்துருக்கள் இருக்கும்போது, உங்களுடைய நன்மையை கெடுக்க மற்றவர்கள் பார்க்கும்போது, நீங்கள் வெற்ற துறவை அவங்க தூத்து போடுறாங்க, நீங்கள் போடுற ப்ராஜெக்டை அவங்க நாசமாக்குறாங்க, நீங்கள் கொடுக்குற ப்ரப்போசலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க, உங்களை வளர விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்கிறாரு. ஆபிரகாமிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பிதா சொன்ன நம்மகிட்ட சொல்லுவார், என் குமாரனாகிய இயேசுவின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் குமாரனாகிய இயேசுவின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசுடைய பிள்ளை பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, ஒட்டு மொத்தமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏதோ இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் என்றல்ல, ஜீவிய காலம் முழுதும் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, பயப்படாது, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆறுகளாக இருந்தாலும் சரி, அது அக்கினியாக இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, மோசே ஏரோதுக்காக, பார்வோனுக்காக, எகிப்தியருக்காக பயந்தான்,
கிதியோ மீதியானருக்காக பயந்தான். அங்கே யாக்கோபை குறித்து இஸ்ரவேலை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஏசாயாவில் அவங்க வாழ்க்கையில் வர ஆறுகளுக்காக அக்கினிக்காக பயந்தாங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்த மக்களுக்காக பயந்தான். பண்டாரம் பரதேசியாக இருக்கிற அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, இவனுடைய நன்மையை கெடுக்கிறாங்க. பயப்படுறவங்கள பார்த்தா ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படிக்கு லாபானுக்காக, லாபானுடைய மக்களுக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு எப்படி இந்த வனாந்திரத்தில் போகிறேன் என்று பயந்தான். இன்றைக்கு கர்த்தர் ஒன்றே ஒன்று, நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யுங்க. கர்த்தரை பரீட்சைப்படுறாதீங்க. அவர் நல்லவர், அவர் இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார். தாழ்மையாக சொல்ல எனக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார், எனக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அவரிடத்துல தீமை கிடையாது. அவரை பரீட்சைப்படுறாதீங்க, அவரை போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம், அவர் நம்மை தம்மை போல மாற்றுவது. அவர் நம்மை தம்மை போல மாற்றுவது, நம்முடைய சுபாவத்தை மாற்றுவது, நம்ம சுபாவத்தில் உள்ள பெருமையை எடுத்து போடுவது. எந்த காரியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நமக்கு பெருமை வரக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை நமக்கு நேராக அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவர், நீர் என்னை கைவிட மாட்டீர், என்னை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவர். நான் எகிப்தியருக்காக பயப்பட வேண்டாம், மீதியானியருக்காக பயப்பட வேண்டாம், லாபானுக்கு மக்களுக்காக பயப்பட வேண்டாம், கானானியருக்காக பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டாம், தண்ணீருக்காக அக்னிக்காக பயப்பட வேண்டாம், நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவர், நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவர். என்னுடைய சுபாவ கேடுகளுக்காக கூட நான் பயப்பட வேண்டாம், என்னுடைய சத்துருக்களை நீர் முறிய அடிக்கிற தேவன், எனக்கு விரோதமாக இருக்கிற தெய்வீக சுபாவத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சுபாவ கேடுகளையும் முறிய அடியும் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். சோர்ந்து பொருளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். உண்மையாக ஏதோ ஒரு பயம், நேற்று தினத்தில் அந்த சகோதரர் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார், இப்படி நான் டெஸ்ட் பண்ண பயமாக இருக்கு என்று எழுதியிருந்தேன். இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், பயப்படாதீங்க. அந்த சகோதரனோடு கூட பேசுகிறார், பயப்படாதீங்க. நேரலையில் நம்மோடு பங்கு பெற்றிருக்கிற அவர்களோடு பேசுகிறார், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசு. ஏதோ ஒரு பயம் இருந்தது, ஏதோ ஒரு பயம் இருந்தது, இந்த பொருளாதார சூழ்நிலையை குறித்து பயம் இருந்தது, அடுத்து என்ன செய்கிறதுன்னு ஒரு பயம் இருந்தது, என் சரீர பலவீனத்தை குறித்து ஒரு பயம் இருந்தது, ஹல்லேலூயா, என் வேலையை குறித்து ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று சொல்றவங்க, நான் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பயப்படாதே சிறுமந்தே என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்லையா, ஏதோ ஒரு பிரசங்கத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு அல்ல ஆண்டவர், உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து, ஈசாக்கை பார்த்து, யாக்கோபை பார்த்து, மோசேயை பார்த்து, கிதியோனை பார்த்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரேன். அதே தேவன் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாது, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கு, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
அன்பினேசுவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி தருகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு 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 உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். அன்று எந்த சூழ்நிலையிலும் பயப்பட விடாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் பயப்பட விடாதீங்க. அந்த வார்த்தை வந்து பயப்படாத, முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, பயப்படாத, பயப்படாத. அவன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இயேசுவே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு. கர்த்தருடைய கரத்தை பார், கர்த்தருடைய கரத்தை பார். ஜீசஸ், என்றைக்கு நீ மனுஷரை பார்க்குறியோ, மனுஷரை நம்புறியோ, நீ அழிந்து போவாய். என்றைக்கு நீ கர்த்தரை மாத்திரம் நம்புகிறாயோ, நீ அழிந்து போவது இல்லை. மனுஷருடைய பலன், மனுஷருடைய ஆதரவை நம்புகிறவங்க நிலைத்து நிற்க மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார். உரி சன்னதி நமாரபாதி நம்ம ஆமென், ஆமென், ஆமென்.